ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான அனி சிக்கன் சைனீஸ் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸ் எல்லாம் உடனே அப்டேட் ஆகும். ஹனி சிக்கன் சைனீஸ் ஸ்டைல் செய்வதற்கான தேவையான பொருட்கள்: சிக்கன், சோளமாவு, தேன், தேவைக்கேற்ப உப்பு. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோளமாவை ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அரை மணி நேரம் சிக்கனை மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹனி சிக்கன் சைனீஸ் ஸ்டைல் ஒரு குயிக்கான ரெசிபி. அரை மணி நேரம் கழித்து மேரினேட் பண்ண சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடான பிறகு சிக்கனை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஃப்ரை பண்ண பிறகு ரெட் சில்லி சாஸை ஆட் பண்ணிக்கலாம். தேனையும் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டும் காரமும் சேர்கிறதுனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். சிக்கன் ஸ்டாக் வந்து எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்கும். சிக்கன் ஸ்டாக்கை நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணலாம். சிக்கனை வேக வச்சு சிக்கனை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வைங்க. அதுதான் சிக்கன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கடையில் போய் வாங்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் வீட்டிலே நீங்கள் ரெடி பண்ணலாம். சிக்கன் ஸ்டாக்கை நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் ஸ்டாக் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டுன பிறகு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். ஹனி சிக்கன் சைனீஸ் ஸ்டைல் ரொம்ப குயிக்கான ரெசிபி. ஹனி சிக்கன் சைனீஸ் ஸ்டைல் கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.